பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right, so first of all, home tab la end of the ribbon la paathamna namakku camera option irukku. Even quick access toolbar layum paathina camera option irukku. பட் டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இப்படி இருக்காது, நாம தான் மேனுவலாக இதை என்ன பண்ணி ஆகணும், ஆட் பண்ணி ஆகணும். ஒருவேளை குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் தான் இந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் குயிக் ஆக்சஸ் டூல் பாரை நீங்கள் ட்ராப் டவுன், அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான அந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரிபனில் தான் உங்களுக்கு வேணும், மெனு ரிபனில் தான் வேணும், எந்த ரிபனில் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள், ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ்குள்ளே போயிடலாம். பாப்புலர் கமாண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ஆல் கமாண்ட்ஸ். அண்ட் இதில் சி சீரீஸில் போய் பார்த்தோம்னா நமக்கு அங்கே கேமரா ஆப்ஷன் இருக்கும். பட் அந்த கேமரா ஆப்ஷனை நம்மளுடைய தேவையான லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு தனி குரூப் இருக்கணும். உதாரணத்துக்கு ஹோம் டேப்பில் டைரெக்டாக நீங்கள் அந்த கேமரா ஆப்ஷனை நீங்கள் ஆட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு தனி குரூப் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு கஸ்டம் குரூப்பை பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ அதை என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த டேப்பில், ஹோம் டேப்லையா இல்லை இன்சர்ட் டேப்லையா, எந்த டேப்பில் உங்களுக்கு ஒரு நியூ குரூப் வேணுமோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த டேபை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ குரூப், அண்ட் அந்த குரூப்புக்கு தேவையான நேமை ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற டிஸ்பிளே நேம் வேணும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா ஐக்கனையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளையும் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். அண்ட் இந்த குரூப்பில் தான் நமக்கு இந்த கேமரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இப்படி ஒரு கஸ்டம் குரூப்பை க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ நமக்கு தேவையான டேப்பில் இப்போ நமக்கு அந்த கேமரா ஆப்ஷன் வந்தாச்சு, எல்லாம் ஓகே. பட் கேமரா ஆப்ஷனோட வேலை என்ன, ரொம்ப சிம்பிள். ஒரு ஷீட்டில் நமக்கு தேவையான ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் மூலியமாக இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை ஆஸ் அ இமேஜாக கேப்சர் பண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எந்த ஷீட்டில் வேணாலும் அந்த இமேஜை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் சோர்ஸ் டேட்டாவில் என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகுதோ, என்னென்ன வேல்யூஸ் அங்கே சேஞ்ச் ஆகுதோ, அதே சேஞ்சஸ் அந்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஷீட்டில் இருக்கக்கூடிய இல்லை மல்டிபிள் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸையோ இல்லை குறிப்பிட்ட செல்ஸையோ இல்லை ரேஞ்ச் ஆஃப் செல்ஸையோ நீங்கள் மானிட்டர் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கேமரா ஆப்ஷனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக அந்த கேமரா ஆப்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு ரீஜனல் டேக்ஸ் ரேட் இருக்குது, நல்லா கவனிங்க, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான், ரியலிஸ்டிக்காக நான் சொல்ல வரல, இந்த கேமரா ஆப்ஷனை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ என்ன விஷயம்னா இந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஷீட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ரீஜனுக்கான டேக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் ஈஸ்ட் ரீஜனோட டோட்டல் சேல்ஸ்லையும் சரி, வெஸ்ட் சவுத் எல்லா ரீஜனோட டோட்டல் சேல்ஸ்லையும் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கேல்குலேட் ஆகிருக்கு. பட் என்ன விஷயம்னா இந்த இடத்துல இந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த செல்லை எனக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நாம் கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நல்லா கவனிங்க, கேமரா ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது, ஈக்குவல் டு செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தும் நமக்கு தேவையான சேஞ்சஸை கெட் பண்ணிக்க முடியும். இல்லை வாட்ச் விண்டோ மூலியமாகவும் நம்ம மானிட்டர் பண்ணலாம், கேமரா மூலியமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் த வே தான், அதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா கேமரா தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸ்ட் ரீஜன். ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேமரா ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தோம்னா ஆஸ் அ இமேஜாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆயிருக்கு. இப்போ நம்ம கர்சரை நல்லா மவுஸோட ஆரோவை கவனிச்சு பாருங்கள், எங்கே கிளிக் பண்ணுறோமோ, எந்த ஷீட்டில் நீங்கள் கரண்ட் ஷீட்டோ இல்லை வேறு எந்த ஷீட்டில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அங்கே பிளேஸ் ஆயிரும். அண்ட் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சோர்ஸில் நீங்கள் என்ன சேஞ்சஸை மேக் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்சஸ் அந்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நடைபெறும். அண்ட் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் போய் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் செல் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது என்னது,
ஈஸ்ட் ரீஜனோட டாக்ஸ் ரேட் என்ன. ஸோ அப்போ அந்த செல்லை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இந்த ஷீட்டில் என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு அந்த செல் வந்தாச்சு. நீங்கள் கரெக்டாக ஃபார்முலா பாரை செக் பண்ணி பார்த்தோம்னா D23 அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ், செல்லோட ரெஃபரன்ஸ் ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிருக்கு. ஒருவேளை இது இமேஜ் தானே, இந்த ஷீட்டில் தானே இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டாக்ஸ் இந்த ஷீட்டுக்கு கண்ட்ரோல் வி கொடுத்து என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளாங்கான இமேஜ் தான் வந்திருக்கே தவிர நமக்கு தேவையான வேல்யூ வரல. காரணம் என்னென்னா, D23 அப்படிங்கிறது இப்போ எதை குறிக்குதுன்னா, இந்த டாக்ஸுங்கிற ஷீட்டில் இருக்கக்கூடிய D23 செல்லை குறிக்குது. ஓகே, ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஈஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துடலாம். ஆக்சுவலாக நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய இமேஜை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பட் ரொம்ப சிம்பிள், நமக்கு தேவையான செல்லை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு, ஐ மீன் கேமரா மூலமா கேப்சர் பண்ணி நமக்கு தேவையான ஷீட்டில் நாம் கிளிக் பண்ணோம்னாலே அந்த இமேஜ் வந்துடும். இப்போ அந்த ஃபார்முலாவை கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷீட் அண்ட் அதுக்கப்புறமா அதோட ரெஃபரன்ஸ் வருது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஈஸ்ட்டுக்கு நேராக இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி வெஸ்ட் ரீஜனோட டோட்டல் சேல்ஸ், ஐ மீன் சாரி டாக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இதையும் நாம் இங்கே கரெக்டாக என்ன பண்ணிடலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். இது இமேஜ் தான். ஸோ இமேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக்சர் ஃபார்மெட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எதையாவது ரீமாடிஃபை பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை செஞ்சுக்க முடியும். ஸோ சவுத்துலேயும் போயிட்டு அந்த இமேஜை நம்ம, ஐ மீன் அந்த செல்லை ஆஸ் அ இமேஜாக கேப்சர் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது ஒருவேளை இந்த இடத்துல நம்ம டாக்ஸ் ரேட்டை சேஞ்ச் பண்ணுறோம்னா அங்கே என்ன அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நமக்கு லைவாகவே தெரியும். ஒருவேளை ஈஸ்ட் ரீஜனில் டாக்ஸ் ரேட் ஒருவேளை 5% தான் அப்படின்னும் போது அப்போ அங்கே என்ன ரேட் சேஞ்ச் ஆகுது, ஒருவேளை வெஸ்ட் ரீஜனில் 8% இல்லை சவுத் ரீஜனில் 10%, இப்படி நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி, ஐ மீன் அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத இங்கே ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஒருவேளை டக்குன்னு ஈஸ்ட் ரீஜனோட அந்த டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் போகணுமா, இந்த இமேஜை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டா ஃபாலோ பண்ணணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் ஆஸ் அ இமேஜாக கேப்சர் பண்ணி, இல்லை நீங்கள் பிரிண்ட்டுக்கு பில்ட் பண்ணணும். ஸோ இதில் யூஸ் கேசஸ் நிறையா, இது இப்படி தான் ஒர்க் பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் செல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேனே தவிர மல்டிபிள் ரேஞ்சுங்கிறத நான் சொல்லலை. நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் 2 செல்லு, அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் ஒரு 3 அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா, அடுத்தது நீங்கள் கிளிக் பண்ணும் போது, ஐ மீன் நமக்கு இமேஜாக வரணும்னு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, திஸ் கான் பி டன் ஆன் அ மல்டிபிள் ரேஞ்ச் செலெக்ஷன் அப்படிங்கிறது தெளிவாக ஆஸ் அ வார்னிங்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ சிங்கிள் ரேஞ்சை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். சிங்கிளாக ஒரு ரேஞ்சை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாமே தவிர இன்பிட்வீனில் நீங்கள் கேப் போட்டு மல்டிபிள் ரேஞ்சஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. சரி, இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதுக்காக இப்படி தான் நீங்கள் இந்த விஷயத்தை கெட் பண்ண முடியுமா, இப்படி தான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் இப்போ ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு ஈஸ்டோட அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 8% சேஞ்ச் பண்ணோம்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்படியும் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை நம்ம ஃபார்முலா ஸ்டாப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு வாட்ச் விண்டோ இருக்குது. ஸோ குறிப்பிட்ட டேட்டாவை நீங்கள் வாட்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் வாட்ச் கொடுங்க. எந்த செல்லை நீங்கள் வாட்ச் பண்ண விரும்புகிறீங்க, ஓகே, லைக் இந்த செல்லை தான் நீங்கள் வாட்ச் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த செல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் 8% அப்படிங்கிறது ஒருவேளை 10% நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, லைக் இந்த செல், ஓகே 10% நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அப்போ அங்கே என்ன சேஞ்சஸ் அந்த செல்லில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வரிசையில் தான் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் என்னது, இந்த கேமரா. ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ தாராளமாக நீங்கள் இந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேண்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை.